போடாத எங்க நைனா வாங்கி கொடுத்தாங்க மகன காதுல ஜம்மு வரல போற மாதிரி பாத்துக்கிறேன் அப்புறம் நடுவுல போன் வந்துச்சுன்னா கடுப்பு அப்புறம் வேஸ்டா போயிடும் என்னால கேட்டு வந்துடுறேன் சொல்லு ஏன்டா மார்னிங் இருந்து கால் பண்ண என்னதான் பண்ணிட்டு இருக்க நீ பசங்களோட வெளியா கேம் விளையாடுறேன் ஏன்டா
ஃப்ரீ ஃபயர்னு சாவு அடிக்கணும் உனக்கு. நான் முக்கியமா இல்லை ஃப்ரீ ஃபயர் முக்கியமா? வேற உண்மையை ஃப்ரீ ஃபயர் கம்பேர் பண்ணுறதே நீத்துக்கு சரியா? இல்லை இப்போ இன்னும் எவ்வளோ நாளாக எனக்கு தெரியும், 6 மாதம் தான் தெரியும். ஃப்ரீ ஃபயர் 2 வருஷமா தெரியும் சரியா? சும்மா எல்லாத்துக்கும் உண்மையாக கம்பேர் பண்ணுறேன். புரியல உனக்கு ஃப்ரீ ஃபயர்னால என்னடா நடந்துச்சு? ஃப்ரீ ஃபயரால் என்ன நடந்துச்சு? ஓகே நான் சொல்கிறேன் பாரு. ஏம்மா இந்த கேம்னா பாதி பேர் பைத்தியமா சுற்றி தருமா லாக்டவுனில் சரியா? சரி இந்த ஃப்ரீ ஃபயர் பற்றி உனக்கு என்ன தெரியும் நினைக்கிறேன் நீ? ஆ அப்புறம் ஃபஸ்ட் ஹேண்ட் தான் என்னன்னு தெரியுமா? ஓகே ஃபஸ்ட் ஹேண்ட்லாம் போட்டு அதுக்கப்புறம் செகண்ட் ஹேட்லாம் போட்டு கன் ஸ்கின்னு டைமண்ட் ரீசார்ஜ் அதுக்கப்புறம் ரேங்க் புஷ் பண்ணி ஹீரோ புஷ் பண்ணாலும் கெத்து அப்படின்னு சொல்லுவாங்க. சரி இதெல்லாம் புஷ் பண்ணி அங்கே அப்படி அடிச்சு பிடிச்சிச்சு ஹீரோ போறவா சீசன்ல வந்து பார்த்தீங்கன்னா கிராண்ட் மாஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி ஓகே கிராண்ட் மாஸ்டர்லாம் வந்தாச்சு அதுக்கப்புறம் நம்ம ரொம்ப கெத்து அப்படின்னு பேசுறப்ப குளோபல் நம்பர் ஒன் பிளேயர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி ஓகே குளோபல் நம்பர் ஒன் பிளேயர்லாம் இருக்குதா அப்படின்னு ரேங்க்லாம் புஷ் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு ஓகேடா பொங்கலும் வந்துருச்சா இப்போ நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ண போறோம்னா வந்து ஒரு நாள் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து கேம் விளாட்லாம் வந்தா ஃப்ரீ ஃபயர் முக்கியமா இல்லை நீ முக்கியமானு கேட்குறேன். நீ எனக்கு முக்கியம் இல்லை, ஃப்ரீ ஃபயர் தான் ஃப்ரீ ஃபயர் தான் மச்சா முக்கியம். நாங்களும் கொஞ்சம் சுலபமா வாடா முன்னாடி செல்ல குட்டி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சும்மா சீனு போட்டேன் சாப்பிட்டு என்னமா பண்ற? உனக்கு ஃப்ரீ ஃபயர் தான் முக்கியம் சொல்லிட்டு போனீங்க, இப்ப எதுக்கு என் காலை வந்து விழுந்துட்டு இருக்க? கிளம்பு உனக்கு எனக்கு பிரேக்அப். ஓகே அடியே பிரேக்அப் 6 மாசம் அப்படியே விட்டு போவாதி. அடி 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 ஐ ஐ அம்பாவு தண்ணி கோவில் ஒரே நிமிஷம் நாப்பா ஏற்கனவே ஆன்லைன் கிளாஸ் அப்போ நீ கேம் விளாட்டு அப்பயும் அவனை விட்ட எதுவுமே சீரியஸாக எடுத்துக்கல. இப்போவும் அதே தான் சொல்கிறேன், கேம்ன்றது கேமை மட்டும் பாரு, அதை தாண்டி உன்னை லைஃப்பில் கொண்டு வர்றதுக்கு இன்னும் வேறு எந்த ஒரு விஷயமே கிடையாது. ஜஸ்ட் அது ஒரு கேம் மட்டும்தான். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் எல்லாமே வருது, அதுக்காக நீ போய் அவங்க அம்மாவோட ஹெல்ப் பண்ணி ஒரு 2-3 நாள் ஜாலியாக சுற்றிட்டு கேமுன்னு உன்னோட வாழ்க்கையை ஆயிடுச்சிக்காத. லாக்டவுனுக்காக நீ கேம் எடுத்தது கரெக்டு தான், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் இதுக்கப்புறமும் நீ அதையே விளையாடிட்டு இருந்த அப்படின்னா உன் லைஃப் சரிப்பட்டு வராது. என்னால் முடிஞ்சதாக நான் சொல்லிட்டேன், இதுக்கப்புறம் உன்னோட இருக்கும்பா. சரிப்பா, இதுக்கப்புறம் நான் விளையாடுறது குறைச்சிக்கிறேன்ப்பா.